ஆஸ்கா ரேஸ்கா நமஸ்கா ரெட்டி ஃபார் யூ சிஎஸ்கே வெர்சஸ் நைட் ரைடர்ஸ். வேறு லெவலில் எக்ஸைட்மெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரசல் அவரோட பேட்டிங்காக தான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் நம்ம மேட்ச்சில் எப்படி ஆட போகிறாரு, அது மட்டும் இல்லாமல் மக்கள்லாம் மேட்ச்சுக்காக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க கேட்டு தெரிஞ்சா நான் வந்திருக்கேன். வாங்க போய் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஆனால் ரீசெண்டாக ரசல் ரொம்ப பயமுறுத்துறாரு, காட்டான் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இங்கே அது அடுத்த கொஸ்டினாக தான் வச்சுருந்தேன். அவரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது, ஏன்னா வந்து ஒரு ஆறு சொல்லுங்கள் தோனி டோனி இது ரசூல் ரசூல்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம சென்னை சேப்பாக்கத்தில் வச்சு அவர் வச்சு செய்கிறோம் சார். நீங்கள் வேணால் பாருங்கள் எவ்வளோ டீம்கிட்ட அடிக்கலாம். இன்றைக்கி வந்து அவன் 30 ரன் தாண்ட மாட்டாப்பில் நம்ம ஈஸி வின்னு சார். இது நீங்கள் எழுதி வச்சுங்க, சென்னை தான் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடும். 160 வச்ச கூட அடிக்க மாட்டாங்க சார். ஏன்னு கேளுங்க, எல்லா டீமுக்கும் நம்ம ஒரு முன்னு உதாரணமாக காமிக்கணும். என்னன்னா டோனின்றதை ரிட்டையர் ஆக போகிறாப்புல, ரிட்டையர் ஆகி போக போகிறாப்புல, ஆனால் கிரிக்கெட்டை வளர்த்து விட்டு போகப்பில. ஏன்னா எதையுமே நம்பிக்கை வைங்க, பிளேயர்லாம் வந்து அவரோட நம்மளால் ஆக்கிறது தான், வேறு ஒன்றும். ஆனால் நீங்கள் வேணால் பாருங்கள் இன்றைக்கி 160 வச்சாலும் நம்ம வின்னு. இதே சென்னை சேப்பாக ஸ்டேடியத்தில் 160 வச்சாலும் அதே ரசூல் வந்து ஆட்டம். லாஸ்ட்டில் வந்து 50 கூட இருக்கட்டும், ஆனால் டோனியால் ஐடியாவால் கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது சார். 1 hour later இதான் உண்மையாக விஷயம் சார். இந்த சென்னை இந்த இடத்துல பாருங்கள், இதே இடத்துல ஜெயிக்கிறாங்க மட்டும் பாருங்க சார். செடியெல்லாம் டோனி வந்து எப்பயுமே மனசை உடைக்க மாட்டாப்பில, அதை மட்டும் தெரிஞ்சுங்க. ஏன்னு கேட்டால் 11 பிளேயரை வந்து டோனியோட கண்காணிப்பில் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் எப்படி சார் டோனி விடுவார் இந்த இந்த கிரவுண்டில் சொல்லுங்கள். ஆ உண்மை சார், நல்லா ஒரே வார்த்தை மட்டும் கேட்டுங்க. டோனி வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு கேமராமேன் மாதிரி, என்ன கேமராமேன் மாதிரி எப்படின்னா அப்படியே கண்காணிச்சுனே இருப்பார். ஆனால் பார்க்கறதுக்கு அசால்ட்டாக விட்டுருவார். எல்லாமே விட்டுட்டு நீங்கள் எல்லாமே அப்படியே இருங்க, லைன்லேயே இருங்க. ஆனால் யார் யாருக்கு எந்தெந்த டைமில் வந்து கொடுக்கணுமோ வாங்க வாங்கன்னு கூட அப்படி ரேஷன் கடை அரிசி எல்லாருக்கும் வந்து இது சாதா அரிசிங்குது, பெசல் அரிசியில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி மட்டும் நீங்கள் என்னென்னு வச்சுங்க, எவ்வளோ பேர் என்னென்னமோ சொல்லிட்டுருப்பாங்க. ரசூல் இருக்கான், தினேஷ் கார்த்திக் கேப்டனாக இருக்கான், என்ன இருக்கான். தினேஷ் கார்த்திக் நம்ம சென்னை ஆள் தான் வரட்டு. ஆனால் இன்றைக்கி நம்ம இடத்துல வந்து விளையாடும் போது டோனியெல்லாம் வந்து சத்தியமாக அடிக்க முடியாது சார். 6 months later சாரி ப்ரோ, அந்த தொடர்பு அறுந்துருச்சு. ஒரு 3 hours ஜாலியாக பேசிட்டாரு. வேர்ல்டு கப்பே வந்துருவாரு, அந்த அளவுக்கு பேசிட்டாரு. ஓகே ப்ரோ, நீங்கள் வந்து நம்ம தான் சப்போர்ட் பண்ணீங்க, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். அவர் ரசூல் அண்ட் ரசூல் அவர் வந்து அவரோட பேட்டிங்காக தான் எல்லாரும் பயங்கரமாக இருக்காங்க. அந்த பேட்டிங்கை நீங்கள் எப்படி எதிர்பார்க்கு? ஆக்சுவலாக வந்து நான் 2 நாளில் ஃப்ளைட் எனக்கு சவுதியில் ஒர்க் பண்ணுறேன். இந்த மேட்ச்சுக்காக மெயினாக நான் நம்ம இவர் பச்சனே இவரை ரொம்ப கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுக்க சொன்னேன். இந்த மேட்ச் பார்க்கணும், ஏன்னா அந்த ரசில் அந்த ஃபார்மில் இருக்கான். ஸோ நம்மளே விட மாட்டானுங்க. ஸோ நல்லா என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், செம்ம மேட்ரு இருக்குது. அதனால தான் அது இந்த மேட்ச்சுக்காக தான் மெயினாக இருக்கும். நான் வந்து ரசூலை பற்றி தான் கேட்கணும். இந்த அடி பிரிக்கிறா போல எங்கனாலும் அடிக்கட்டும் ப்ரோ. நம்ம சிஎஸ்கே கிட்டலாம் அவர் வாழாட்ட முடியாது. அதுக்கு நம்மளுக்கு பிரெயின் நம்ம தலை இருக்கிறாரு, கூல் கேப்டன் இருக்கார், ஈஸியாக தூக்கிடுவார். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க ரசில் ஆட்டத்தை நிப்பாட்டிடுவாங்க, இன்னையோட சிஎஸ்கே முடிச்சிருவாங்க, பிளாஸ் பண்ணிடுவாங்க. அவர் பயங்கரமான ஒரு பேட்ஸ்மேனு, அவர் வந்து நமக்கு டஃப் கொடுப்பார். எதிர்பார்க்குறீங்களா? டஃப் கொடுப்ப கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நம்ம சேசிங் இருந்தால் கன்ஃபார்ம் அவர் ரசூல் மேட்சை கூப்பிட்டு போயிடுவார். அதனால் கொல்கத்தா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடணும், ரசூல் ஆட மாட்டார், சிஎஸ்கே ஜெயிக்கணும் செகண்ட் பேட்டிங் ஆடி. அண்ட் ரசூல் அவரோட பேட்டிங்கை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிருக்கானுங்க. ஏன்னா வந்து ஒரு ஓவரில் 6 பால் 6 பால் 6 அடிச்சிட்றா போல. இந்த மேட்ச் வந்து ஒரு போலிங் பிச்சு இந்த நம்ம சேப்பாக போத்துருக்கு. இங்கே வந்து அந்த மாதிரி சிக்ஸுகள் பறக்க விடுவார்னு எதிர்பார்க்குறீங்களா? இங்கே வந்துலாம் முடியாது, டோனி இருக்கார்ல. நைட் ரைடர்ஸில் உங்களுக்கு அவரை தவிர வேறு யாரும் ரொம்ப பிடிக்கும்? தினேஷ் கார்த்திக். என்ன காரணம்? அவர் என்னண்ணா எப்படி போகிறேன், இது ரொம்ப புது ரியாக்சிக்கும். உன்னை உங்ககிட்ட பேசும் போது எனக்கே ஏதோ ஒரு சார்ஜ் போன பேட்டரி ஃபோன் மாதிரி ஆகிட்டேன், அது ஏன்னே தெரியல. க்யூட் பாய் ப்ரோ. டுடே சிஎஸ்கே வர்சஸ் நைட் ரைடர்ஸ், ஹவு மச் எக்ஸைட்டட்? ஷருக் கான் சபோர்டர் அண்ட் ராசல் உஸ்கா நாராயண் சபோர்ட் கொடுத்த இஸ்லிய மேரா இதர சென்னை மே கலா தக்னே கேலே தோ சென்னை மே அபி டிக்கெட் டுகெட் ஓகே அபி கலர் மே சிக்ஸ் குளோக் டுகேகா. ஆண்ட்ரூசல் ரொம்ப வந்து சூப்பரான ஒரு பேட்ஸ்மேனு, ஒரு ஓவரில் எல்லா சிக்ஸும் அடித்து 36 ரன் கூட எடுத்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் அடிக்க முடியாது, அதுக்காக தான் பார்க்க வந்திருக்கோம் நாங்கள். அடிக்க முடியாமல் இருக்கிறது எப்படி பவுலிங் போடுறாங்கன்னு பார்க்க தான் வந்திருக்கிறோம் நாங்கள். ஆக்சுவலாக இது பவுலிங் பிச்சும் கூட, அதனால் இந்த பிச்சில் அவர் வந்து கண்டிப்பாக அடிப்பார்னு நினைக்கிறீங்களா இல்லை நீங்கள் சொல்லி அடிக்க முடியாது?
சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட அவரால் அடிக்க முடியாது, அதை தான் சொல்ல பார்க்க வந்திருக்கோம் நாங்கள். இந்த சென்னை ஜெயிலான மேட்சே இன்னைக்கு வந்து டோனி மாஸ்க் ஆட்டுவார், ரசில் ஃபஸ்ட்டே விக்கெட் எடுத்துருவாங்க, டோனி பிளான் பண்ணி தூக்கிடுவார் கண்டிப்பாக. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விசில் போடுங்க. ஏன் இவ்வளோ சோகமாக சொல்லிங்க, சந்தோஷமாக சிரிச்சுட்டு. சில ஆண்ட்ரூ சொல் வந்து பயங்கர டஃப் கொடுப்பாருன்றாங்க எல்லாருமே, ஏன்னா அவரோட பேட்டிங் வந்து ஒரு ஓவருக்கு 6 சிக்ஸ் அடிச்சிடுறாரு. அவர் இந்த மேட்ச்சில் வந்து அந்த மாதிரி அடிப்பார் எதிர்பார்க்குறீங்களா? அது நான் எதுவுமே நம்ம நிர்ணயிக்க முடியாது, அது நம்ம பவுலிங்கை பொறுத்தா இருக்குது. அடிப்பாருன்றது நெக்ஸ்ட் மேட்சில் தான் தெரியும், ஆனால் கண்டிப்பாக சென்னைக்கு தான் வின்னிங் அது முழுமையாக இருக்குது. இன்றைக்கி முடிவில் இப்போ நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இல்லையா, முடிவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சென்னை வின் ஆகும். மேட்ச் நடக்கக்குள்ள சில பதட்டங்கள்லாம் இருக்கும், விக்கெட் ஆகும், ரன்னு குறையும், ஹையஸ்ட் ஸ்கோர் குறையும், அதெல்லாம் எதுவுமே எய்ம் பண்ணக்கூடாது. வின்னிங் லாஸ்ட்டில் யார் வின் பண்ணுறாங்க அது மட்டும்தான் நம்ம கரெக்டாக பார்க்கணும். சென்னை தான் வின். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா, இது மாதிரி நீங்கள் நிறையா வீடியோ பார்க்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு நீங்கள் நெட்டிவ் ஃபரியை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடுவில் ஒரு லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா நெட்டிவ் ஃபரியை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் நம்ம ஆண்ட்ரூ ரசலா எம்எஸ் தோனியா அப்படிங்கிற வீடியோவும், ரைட் சைடில் தர்பார் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பிரேக் டவுனும் இருக்குது. ரெண்டு வீடியோ பார்க்கலாம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை அங்கே போய் பூர்த்தி பண்ணுங்கள்.